காப்பீடு திட்டத்தில் தனியார் மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சை பெற தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கை மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக இத்திட்டத்தால் பலன் பெற்றவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் கொரோனா சிகிச்சையில் சாதாரண படுக்கைக்கு ஏழாயிரம் ரூபாயும் ஆக்சிஜன் படுக்கைக்கு பதினெட்டாயிரம் ரூபாயும் வெண்டிலேட்டர் வசதியுடன் கூடிய படுக்கைக்கு முப்பத்து மூன்றாயிரம் ரூபாயும் தமிழக அரசு காப்பீடு திட்டத்தில் அளிக்கப்படுகிறது இதனால் தரமான சிகிச்சை கிடைப்பதாக பலனடைந்தவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் அங்கேருந்து அவசரத்தில் கூட்டிகிட்டு வந்த டென்ஷன் இல்லை அப்புறம் இங்கே வந்தோடனே காப்பீட்டு திட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதில் போட்டுவிட்டோம் நான் இது வரைக்கும் எந்த கட்டல கட்டில் கேரளில் அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் மனசார நன்றி சொல்லிக்கிறேன் ஆனால் இது வந்து வந்தோடனே முதல் காப்பி திட்டத்தில் சேர்த்துட்டாங்க சேர்த்துன உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து மூணு நாள் ஆச்சு நல்லா இருக்கார் இதனால் வந்து முதல் கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் பண்ணதுனால ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து நான் நன்றி நம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஈரோடு சம்பத் நகரில் செயல்படும் தனியார் மருத்துவமனையில் தமிழக அரசின் காப்பீடு திட்டத்தில் பதினைந்து கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் தற்போது ரெம்டெசிவர் மருந்து மற்றும் ஆக்ஸிஜன் தேவையான அளவு கிடைப்பதாக தனியார் மருத்துவமனை நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் ஆல்ரெடி ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு காப்பீடு திட்டத்தில் இந்த காப்பீடு திட்டம் கொண்டு கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் தரமான உயர் சிகிச்சையை தரத்துக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கோட்டநாத்தம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட மக்கள் கொரோனாவில் இருந்து ஆவி பிடிக்கும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது சித்த வைத்திய முறைப்படி வேம்பு மஞ்சள் தூள் கல் உப்பு தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து அதில் இருந்து வரும் ஆவியை பிடிப்பதன் மூலம் கொரோனாவை எளிதில் விரட்டுவது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது